மாதா தொலைக்காட்சியோட நிகழ்ச்சிகளை யூடியூப்ல பார்க்கணுமா அப்போ உடனே மாதா டிவியோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க மரியவியானியினுடைய பண்புகள் மூன்று பண்புகள் அவர் பின்பற்றினார் ஆண்டவர் இயேசு விடுதலை மிகுந்த பற்று கொண்டவராக சிறப்பாக நட்குரணிநாதர் இடத்துல பக்தி கொண்டவராகவும் பல மணி நேரங்கள் நட்குரளிநாதர் முன்பாக அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டார் இரண்டாவதாக அவர் அன்னை இடத்திலே மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார் ஜெபம்மாலை ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அன்னை இடத்திலே ஜெபித்து கொண்டே இருப்பாராம் மூன்றாவதாக அவர் பாவசங்கீதனு பல மணி நேரம் கேட்டாராம் பல மணி நேரம் அதாவது அவர் காலையில் போய் அமர்ந்தால் கூட யோசிக்காமல் பாவசிங்கத்து கேட்டுக்கொண்டே இருப்பாராம் முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் கூட சாப்பிடாமலேயே அவர் வந்து பாவசிங்கத்தனை கேட்டுக்கொண்டிருப்பாராம் அந்த அளவுக்கு அவர் வந்து பொறுமையாகவும் தாழ்ச்சி உள்ளவராகவும் இருந்தார் அந்த தாழ்ச்சி தான் அவரை மேன்மேலும் வளர செய்தது இந்த மூன்று பண்புகளை என்னை ரொம்ப பாதித்தது நானும் நட்புரை முன்பு அமர்ந்து பல மணி நேரங்கள் ஜெபிக்க இப்பொழுது நான் பழகி இருக்கின்றேன் இரண்டாவதாக ஜெபமாலை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபமாலை சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் கட்டளை ஜெபங்கள் இருக்கிறது அதையும் தாண்டி ஜெபமாலை அதிக நேரங்கள் ஜெபிப்பதற்கு நானும் என்னையே மாற்றி கொண்டேன் மூன்றாவதாக பாவசிங்கத்தினு கேட்பது இது என்னை ரொம்ப ரொம்ப ஈர்த்தது எப்படி இப்படி பல மணி நேரம் உட்காந்து பாவசேங்க கேட்க முடியுமா நமக்கு உடல் தளர்ச்சி ஏற்படாதா என்றெல்லாம் யோசித்து நானும் இது போன்று பல மணி நேரங்கள் அமர்ந்து பாவசங்கத்தனம் கேட்க முற்பட்டேன் இப்படியாக என்னுடைய வாழ்விலே அவர் அற்புதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டார் அதில் ஒரு நிகழ்வு நட்பரின் ஆதாரத்தில் இவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒருவர் வந்து தினமும் அமைதியாக ஆலயத்தில் உட்கார்ந்திருப்பாராம் இவர் அவரை பார்த்து என்ன நீங்கள் தினமும் ஆலயத்திற்கு வந்து எந்த ஜபு புஸ்தகமெல்லாம் படிக்காமல் பைபிள் படிக்காமல் இப்படியே சும்மா உட்காந்துட்டே இருக்கிறீங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவருடத்தில் அவர் கேட்டிருக்கிறார் அப்போது அவர் சொன்னார் நான் ஆண்டவரை பார்க்கிறேன் நட்கரையில் இருக்கக்கூடிய ஆண்டவரை பார்க்கிறேன் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் அந்த இறை பிரசன்னத்திலே நான் அமர்ந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னாராம் ஆம் அன்பிற்குரியவர்களே நாமும் பல மணி நேரம் இறை பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது நாம் எண்ணற்ற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே நாம் இப்படியாக புனித ஜான் வரிய வியானியை பின்பற்றி தாழ்ச்சி உள்ளவர்களாகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாகவும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் வாழ்ந்து அநேக ஆத்மங்களை நாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம் நல்லாயின் இயேசு என்னென்னும் வாழ்த்த பெறுவாராக புனித ஜான் மரிய வியானியை எங்களுக்காக வேண்டிக்